Children's Hospitals. என் பேர் புவனேஸ்வரிங்க. சுகர் இருக்கு, பிபி இருக்குங்க, உடம்பு வெயிட் குறைக்கணும். ஃபீஸ் மெடிசன் சாப்பிட்டா வயிறு எரிச்சல் வருங்க, எதுவுமே சாப்பிட முடியாதுங்க. இப்போ இது வந்து இந்த மெடிசன் சாப்பிடுவோம், அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்லாவும் இருக்குங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. இது வந்து நம்ம நாட்டோட பாரம்பரிய மெடிசன்ஸ், நம்ம சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்கும் நல்லது, சைடு எஃபெக்ட் கிடையாது. நண்பர்களே வணக்கம். பொதுவாக ஒரு பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளுங்க ரொம்ப கஷ்டம். என்னங்க அவருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கூட நிறைய ஆட்களை நம்ம பார்க்குறோம். நிறைய காரணங்கள், அதுக்கு என்ன காரணம்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்புறம் மெய்ப்பொருள் காணும்போது அறிவு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணணும். ஒரு நிறைய பேருக்கு அந்த கெப்பாசிட்டி முதல் ரிசீவே பண்ண மாட்டேன். இப்போ இந்த நாலு ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த விஷயங்களில் தான் நம்ம ஒருத்தரை புரிந்து கொள்ளுதல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம நட்பை உறவை பல மடங்கு உரிமை. ஸோ ரிசீவிங் ஃபஸ்ட்டு, தென் அனலைசிங், இஸ் இட் ட்ரூ, இது உண்மைதானா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும். அது அனலைஸ் பண்ணி இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா வி கேன் அக்செப்ட் இட், மனதளவில் ஆமாம் இவர் சொல்கிறதா உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த நாலு வேஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம். ஃபஸ்ட் ரிசீவிங், அனலைசிங், அக்செப்டிங் அண்ட் ப்ரொசீடிங். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த தன்மைகள் இல்லாத யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நான் ரிசீவே பண்ண மாட்டேங்கிறவனுக்கு பிரச்சனை இருக்கும், நட்புகளே இருக்காது அவங்களுக்கு. பாருங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ரிசீவே பண்ண மாட்டான், தான் பேசுகிறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு கரெக்டுன்னு பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மனித உறவுகள் அப்படிங்கிறது காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மைல் பண்ணி எல்லாருமே, அதாவது நிறைய பேர் நமக்கு வந்து கான்ட்ரடிக்ஷனாக தான் இருப்பாங்க, ஆனால் அந்த கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது புறந்தள்ளிடலாம், இல்லைங்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லத விஷயம். இந்த நாலு விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறையா பேரை நீங்களும் அக்செப்ட் பண்ண முடியும், உங்களையும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தி ஃபஸ்ட் டியூட்டி ஆஃப் தி டாக்டர் இஸ் டு எஜுகேட் பீப்புள் நாட் டு டேக் லைஃப் டைம் மெடிக்கேஷன் அன்லெஸ் நெசசரி அண்ட் இஃப் நெசசரி இட் ஷுட் பி வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Hospitals.